சூப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி, சுட சுட உங்கள் மனதை தொட. ஹலோ வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். இது உங்கள் அபிமான இசை நிகழ்ச்சி பா. இந்த நிகழ்ச்சியில் நம்ம நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர்ஸை சந்திச்சிருக்கோம், அண்ட் ஆல்சோ வோக்கலிஸ்ட் சந்திச்சிருக்கோம், சினிமா துறையில் பணியாற்றும் இசைக்கலைஞர்களை சந்திச்சிருக்கோம். ஆனால் இன்றைக்கி நம்ம சந்திக்க போகிறது ஒரு முற்றிலும் மாறுபட்ட ஒரு கலைஞர். அண்ட் இவங்க வந்து ரொம்ப அற்புதமான ஒரு ஹரிகதா காலக்ஷேபம் செய்யக்கூடியவங்க. இன்றைக்கி நிகழ்ச்சி நிச்சயமாக ரொம்பவே என்டர்டெய்னிங்காக இருக்க போகிறது. அற்புதமான கதைகளை அழகான பாடல்கள் மூலமாகவும் கதை மூலமாகவும் நம்ம கேட்க போகிறோம். ஸோ அவங்கள நம்ம இப்போ சந்திக்கலாம். அவங்க தான் ஹரிகதாமணி திருமதி மைதிலி சேகர் அவர்கள். திமிகிட்ட திமிகிட்ட வாத்திய மிருதங்க, திமகிட்ட திமகிட்ட வாத்திய மிருதங்க, பிரம்மா தாளதரி கஜானன, பிரம்மா தாளதரி கஜானன, தாண்டவ நித்யகரி கஜானன, ஜெகதீச கோட்டி சுரகண தாதி, மத்தியே சிவகௌரி கஜானன, மத்தியே சிவகௌரி கஜானன, தாண்டவ நித்யஹரி கஜானன, தாண்டவ நித்யஹரி, பலபீமா பலபீமா அபார தவ குண மகிமா, ஜெய ஜெய பலபீமா, தேகி தவ பதி பிரேம ராமா, தேகி தவ பதி பிரேம ராமா, தேகி தவ பதி பிரேம ராமா, நுஜ ஜீவன சுக தாமா ராமா, நுஜ ஜீவன சுக தாமா, ஜெய ஜெய பலபீமா. லவ்லி, ஸோ யூஸ்வலாக ஹரிகதா ஆரம்பிக்கிறதுனா இந்த பாடல்களோட தானே பஞ்சபதிங்கிற சொல்ற பாட்டு பாடி நாங்கள் ஆரம்பிப்போம். ஓகே, ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியும் அப்படி ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப சந்தோஷம். ஸோ உங்களை பத்தி சொல்லுங்க, உங்களுடைய ஃபேமிலி பத்தி சொல்லுங்க, இந்த ஹரிகதைக்கு எப்படி இன்ட்ரடியூஸ் ஆனீங்க? தஞ்சாவூர் நாகராஜ பாகவதர்னு காலம் சென்ற நாகராஜ பாகவதர் என்னுடைய தாத்தா, அப்பாவுடைய அப்பா, அவருடைய பையன் தான் என்னுடைய பெரிய தகப்பனார் டி என் சுப்பிரமணிய பாகவதர்னு கலைமாமணி அவார்டு வாங்கியிருக்கார். நவாப் ராஜமாணிக் கம்பெனியில் நடிகராக நிறையா பணியாற்றியிருக்கார். நம்பியார் அவளோடலாம் சேர்ந்து பணியாற்றியிருக்கார் அவர். அதுக்கப்புறம் ஹரிகதைக்கு இறங்கினார். இந்த கதா காலச்சியம் பண்ணுறதே, பெரியப்பா கதை பண்ணுறதே கூட போயிட்டே இருப்பேன். ரொம்ப ஆர்வம் உண்டாச்சு. ஒரு 9 வயசில் எனக்கு வந்து அரங்கேற்றுப்படினா ஆச்சு. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு ஒரு கதையாக அதை பார்த்த உடனே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துடுத்து. எனக்கு நிறையா கதை பண்ண ஆரம்பித்தேன். பெரியப்பாட்டேந்து கத்துண்டு இந்தியா முழுக்க நான் போயிட்டு வந்திருக்கேன். தென்னக பண்பாட்டு மையத்தின் மூலம் பெரிய பெருவிடையார் சந்நிதியில் கதை பண்ண முடியாத வாய்ப்பு கிடைச்சிது. பாத்திமா பிபி தமிழ்நாட்டுக்கு வந்திருந்த பொழுது அவங்க வந்து தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு என்னை வந்து கோவாக்கு அனுப்பிச்சு வச்சா. கோவாவில் வந்து அங்கே தமிழ் சங்கம்னு இருக்கு, அதில் நான் இசைச்சொரு புழுவாற்றினேன். மக்களுடைய பாராட்டுதல் எல்லாம் பெற்றேன். இந்தியா முழுக்க நான் பண்ணிட்டு வந்திருக்கேம்மா. அண்ட் இப்போ கதா காலக்ஷேமம் அப்படின்னு சொல்லும்பொழுது அது ஒரு ரெகுலர் மியூசிக் கான்சர்ட்லயும் சேர்த்துக்க முடியாது, இல்ல வெறும் ஒரு சொற்பொழிவு அப்படின்னு வச்சுக்க முடியாது. ஏன்னா இசை ஞானமும் வேண்டும், அண்ட் அதே சமயத்துல நிறைய புக்ஸ் படிச்சு நிறைய ரிசர்ச் பண்ண வேண்டிய ஒரு இதுவும் கேட்கணும். இந்த ஹரிகதை மட்டும் சாதாரணமா வந்துடாது, நிறைய கேட்கணும். அதுல ஹாசியமும் வரும், அதுல வில்லனா நடிக்கிறது நம்மளே, ஹாசியமா நடிக்கிறது நம்மளே, எல்லாமே சாஃப்டா பேசுறதையும் அந்த மாதிரியும் வந்தாகணும். ஓகே, சோ வாய்ஸ் மாடுலேஷன்ல இருந்து அண்ட் ஆல்சோ கொஞ்சம் ஓரளவுக்கு நடனமும் தெரிஞ்சிருக்கணும். சும்மா சாதாரணமா நின்று பண்ணிட்டு இருந்தா பொம்மை மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால கை ஆக்ஷன் எல்லாம் கொஞ்சம் தேவைதான். அண்ட் ஸோ நீங்கள் இது வரைக்கும் எத்தனையோ கதைகள் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அண்ட் அதில் வந்து உங்களுக்கு ரொம்ப ஆத்மார்த்தம், உங்களுக்கு எப்பவுமே ரொம்ப பிடிச்சது, அண்ட் ப்ராபப்ளி உங்களுடைய ஏர்லி இயர்ஸ்லேருந்தே நீங்கள் பண்ண ஆரம்பிச்சது. ரொம்ப பாராட்டு வாங்கினதுன்றா வள்ளி கல்யாணம், ரொம்ப மாஸ்டர் பீஸ் கதை எனக்கு. ஓகே, அழகாக இருக்கும்மா, அருமையாக இருக்கும்மா. ஓகே, ஸோ எங்களுக்கும் அதை கேட்கணும்னு ஆசை. வள்ளிக்கு பேர் வைக்கணும்னு நினச்சார் அவருடைய தகப்பனாரான நம்பிராஜன். இப்போ அத்தினி மோகினி பொன் குழந்தை பிறந்தது, பொன் குழந்தை அங்கேருந்து கண்டெடுத்துன்னு வந்தார். மான்வயத்தில் பிறந்த குழந்தை அந்த குழந்தை, அதுக்கு பெயர் வைக்கணும்னு ஆசைப்பட்டா. குறை சம்பிரதாயம் எப்படி குறத்தி வந்து குறி சொல்லி பெயர் வைக்கணும், குறத்தி எதிர்பார்த்து கொண்டிருக்க முடியாத சமயம் பார்த்தா சண்முக கடவுள் ஒரு தெய்வீகமான குறத்தியை சிருஷ்டி பண்ணினார். அவள் எப்படி இருக்கா, சிகை ஒரு புறம் அள்ளி சொருகின் இருக்கா, ஒரு பக்கம் ஒரு புடவை கட்டினா அதில் 55 டிசைன் பார்டர், பச்சைமணி பவழமணி முதல் யாபரங்கள்லாம் தரிச்சுட்டு, கையில் ஒரு தகரடப்பா, ஒரு ஒரு தூளி ஒன்றை கட்டி தோளில், அதுல ஒரு நெருப்பக்குள் பாட்டின மாதிரி ஒரு குழந்தைய போட்டுட்டு, கையில ஒரு தகரடப்பா, தனக்கே உரித்தான பாட்டு ஒண்ணு பாடிண்டே வரா. பாசி ப
படர்ந்த மலை பங்குனி தேரோடும் மலை பாசி படர்ந்த மலை பங்குனி தேரோடும் மலை தூசி படர்ந்த மலை ருத்திராட்சம் காய்க்கும் மலை தூசி படர்ந்த மலை ருத்திராட்சம் காய்க்கும் மலை அந்த மலை அந்த மலை அந்த மலை சந்த மலை யுகந்த மலை ஆதி பழனி மலை அந்த மலை அந்த மலை அந்த மலை சந்த மலை யுகந்த மலை ஆதி பழனி மலை எந்த மலை தண்டிலே ஏறி நின்று தத்தளிப்பேன் எந்த மலை தண்டிலே ஏறி நின்று தத்தளிப்பேன் ட்ரிய ட்ரியோ ட்ரிய ட்ரியோ ட்ரிய ட்ரியாயாளோ ட்ரிய ட்ரியோ ட்ரிய ட்ரியோ ட்ரிய ட்ரியோ ஆயாளோ பச்சமணி பவழமணி வாங்கலியாயாளோ பச்சமணி பவழமணி வாங்கலியாயாளோ பச்சை புள்ளைக்கு கோத்து போட்டா நல்லா இருக்கும் ஆயாளோ பச்சை புள்ளைக்கு கோத்து போட்டா நல்லா இருக்கும் ஆயாளோ சின்ன ஊசி பெரிய ஊசி வாங்கலியாயாளோ சின்ன ஊசி பெரிய ஊசி வாங்கலியாயாளோ சேலை தச்சு கட்டிக்கிட்டா நல்லா இருக்கும் ஆயாளோ காடே கௌதாரிமைனா வாங்கலியாயாளோ கட்டி போட்டு தீனி போட்டா முட்டை போடும் ஆயாளோ ஓமேனு சத்தம் போடுறா நான் சத்தம் போடல இந்த குரத்தி குரத்தியோட சப்தத்தை கேட்டா மோகினி தன்னோட செடியில ஒத்தி குட்டையை வாசல்ல குரத்தி வரா போட்டு இருக்கு அவளை அழைச்சுன்னு வாய் குரத்தி அழைத்து கொண்டு வந்தால் சகி வந்திருக்க முடியாது குரத்தி பார்த்த மோகினி எப்பண்ண உன்னதானே நீ எங்க இருந்து வர அம்மே எங்க நாட்டை பத்தியா கேக்குற நல்லா சொல்றேன் கவனமா கேட்டுக்க எங்களது திருநாடாம் கேட்கலையோ அம்மே எங்களது திருநாடாம் கேட்கலையோ அம்மே ஏற்றமுள்ள இந்திரனார் வாழும் எங்கள் நாடு ஏற்றமுள்ள இந்திரனார் வாழும் எங்கள் நாடு பச்சைமலை பவழமலை பச்சைமலை பவழமலை எங்கள் மலை நாடு அம்மை எங்கள் மலை நாடு தமிழ் எங்கள் மலை நாடு பாங்கானவராளிமலை எங்கள் மலை நாடு பாங்கானவராளிமலை எங்கள் மலை நாடு கொச்சிமலை குடகுமலை கொச்சிமலை குடகுமலை எங்கள் மலை நாடு அம்மை எங்கள் மலை நாடு தமிழ் எங்கள் மலை நாடு குமரேசல் வாழும் மலை எங்கள் மலை நாடு எந்தெந்த இடங்கள்லாம் மலைகள் இருக்கோ எந்தெந்த இடங்கள்லாம் எங்க குழந்தைங்க சமூக பெருமா வாசம் பண்றாரோ அந்த ஊர்லாம் எங்க ஊர் தான் அம்மேனா உடனே மோகினி தனக்கு கிடைத்த தெய்வீகமான பெண் குழந்தையை தங்கத்தாம்பாளம் ஒன்றை எடுத்து அதில் ஒரு பட்டு பீதாம்பரத்தை விரித்து அதில் அந்த குழந்தையை சமர்ப்பித்து குரத்திட்ட கொண்டு வச்சா ஏ குரத்தி இந்த குழந்தையுடைய வருங்கால அதிர்ஷ்டம் கொஞ்சம் எப்படி இருக்கு பார்த்து சொல்றேன் குரத்தி பார்க்கறா குழந்தையை பார்க்கறா மோகினியை பார்க்கறா குழந்தையை பார்க்கறா மோகினியை பார்க்கறா பார்த்துட்டு சொல்றா அம்மே இந்த பிள்ளை இருக்க நம்மளை போல உள்ள பொண்டுங்க வயத்துல பிறந்த பிள்ளையே கிடையாது இது யார் வகுத்துல பிறந்துச்சு எப்படி இங்க வந்துச்சு எல்லாத்தையும் அப்படியே புட்டு புட்டு வைக்கிற நல்லா கேட்டுக்க ஏ குழந்தையே நீ நான் சொல்றது சரியான்னு பாத்துக்கோன்னு சொல்ற மான் வயிற்றிலே பிறந்த மானடி நீ அம்மே மான் வயிற்றிலே பிறந்த மானடி நீ அம்மே ஆன குறி நான் உரைப்பேன் நீ எதை கேளம்மே ஆன குறி நான் உரைப்பேன் நீ எதை கேளம்மே வடநாட்டு வள்ளிமலை ஆளும் ஒரு வேடல் வடநாட்டு வள்ளிமலை ஆளும் ஒரு வேடல் திடமுடையான் பெற்ற மகள் திருத்தணிகை நாடான் திடமுடையான் பெற்ற மகள் திருத்தணிகை நாடான் கொக்குதலை சட்டிதனில் குக்குதலை சட்டிதனில் கொன்ற வித்தனே மீ கொன்ற வித்தனே மீ மிக்க வேல் தகப்பனுக்கு மேல் தகப்பன் சாமி என்ன அர்த்தம் ஒரு கொக்குதலை சட்டிதனில் கொன்ற வித்தனே மீங்கிறா ஒரு கொக்கை பிடிச்சாந்து சட்டியில போட்டு குழம்பா காய்ச்சி நம்மளா இருந்தா சாப்பிட்றதுன்னு அர்த்தத்தை சொல்லுவோம் அது அர்த்தம் கிடையாது ஒக்குரு கொண்டு சண்டை செய்த சூரபத்மனை சஷ்டி தினத்தன்று எந்த முருகப்பெருமான் நுன்று வென்று சூர சம்ஹாரம் செய்தாரோ அந்த முருகப்பெருமான கல்யாணம் கட்டிக்க போற பிள்ளை இது என்பதை மறைமுகமாகத்தானே சொன்னாள் மீண்டும் அதனுடைய அதிர்ஷ்டத்தை சொல்றேன் கவனமா கேட்டுக்கம்மே அதிரிட்ட
முழுதாக மடி இந்த அம்மை தீரே முகத்தான் அந்த வசிட்டல் சொன்ன வாக்கல்லவோ வாழும் இந்த பெண்ணரசி நல்ல திருத்தம் உள்டாக மடி நம்ம செல்வோம் பேருகு மடி அந்த கருத்தல் மனப்பாலடி இந்த காணமயிலை தயலியை அந்த கருத்தல் மனப்பாலடி இந்த காணமாலை தயலியை வள்ளிக்கிழங்கு வெட்டி எடுக்கிற பள்ளத்திலிருந்து இந்த பிள்ளைய நீங்க கண்டெடுத்ததுனால இதற்கு வள்ளி வள்ளி என்ற பெயரே எடுங்கம்மே இது சமூகனது வாக்கு என்று சொல்லிவிட்டு மோகினியால் தரப்பட்ட சன்மானங்கள் அனைத்தையும் பெற்றுக்கொண்டு தெய்வீகமாக வந்துள்ள குரத்தியானவள் மறைந்தாள். வா, ஒவ்வொரு விஷயமும் எவ்வளவு அழகா நீங்க சொன்னது எல்லாமே மனசுல பதிஞ்சது, அதே சமயத்துல அவ்வளவு என்டர்டெய்னிங்கா இருந்தது. தேங்க்யூ சோ மச். கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியில இன்னும் இந்த மாதிரி நிறைய பாடல்கள் கேட்கணும், கதைகளை கேட்கணும். இந்த நிகழ்ச்சியில ஹரிகதாமணி தஞ்சாவூர் மைத்திலி சேகர் அவர்களை சந்திச்சு பேசிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசலாம். கதா காலக்ஷேபம்னு சொல்லும்போது டெஃபினட்டா ராமாயணத்துல இருந்து டிஃப்ரெண்ட் எபிசோட்ஸ், அது வந்து பலரும் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் அண்ட் ரொம்ப ரசிக்கிற ஒரு விஷயம் ராமாயணத்துல இருக்கக்கூடிய மற்ற எபிசோட்ஸினுடைய கதைகள். சோ அதுல இருந்து உங்களுடைய ஸ்பெஷாலிட்டி எது? சித்த கல்யாணம். விஸ்வாமித்திர மகரிஷியோடு ராமனும் லக்ஷ்மணனும் அகல்யா தேவிக்கு சாப விமோச்சனம் செய்துவிட்டு அங்கேருந்து புறப்பட்டு மிதிலா நகரத்தை நாடி வராள். மிதிலையில் அழகான ராஜ வீதியில விஸ்வாமித்திர மகாத்மா முன் செல்ல நடுநாயகமாய் ராமன் பிரான் வர அதன் பின் லக்ஷ்மணன் வந்துட்டு இருக்கார். இந்த நடுநாயகமாய் வரும்படியான ராமனுடைய ரூப லாவண்யத்தை பார்க்கிறார்கள் மிதிலா நகரத்து பெண் வர்க்கங்கள் எல்லாம். ராமனுடைய தோளை பார்த்தவர்கள் தோளை பார்த்த வண்ணமே, ராமனுடைய கண்களை பார்த்தவர்கள் கண்களை பார்த்த வண்ணமே, ராமனுடைய கைகளை பார்த்தவர்கள் கைகளை பார்த்த வண்ணமே, ராமனுடைய பாதத்தை பார்த்தவர்கள் பாதத்தை பார்த்த வண்ணமே. தோள்கண்டார் தோழே கண்டார் தொடுகடர் கமலமன்னா, தாழ்கண்டார் தாழே கண்டார் சதக்கை கண்டார் மக்தே, வாழ்கொண்ட மன்னார் யாரே வடிவனை முடிய கண்டார், ஊழ்கண்ட சமயத்தன்னா உறவு கண்டாரே உத்தார்கிறார் கம்ப நாட்டாழ்வார். யாராவது ராமபிரானுடைய பூரண வடிவழகை பரிபூர்ணமா பார்த்திருக்காங்க ஒத்தருமே கிடையாதுங்கிறார். ராமனுடைய ஒரு ஒரு அங்கத்தை பார்த்தவர்கள் அப்படியே அடுத்த அங்கத்தை பார்க்கறதுக்கு வாழ்க்கை மனசு வரலையா. மாறுடா, இவர் இந்திரனா இருக்கலாமா அல்ல சந்திரனா இருக்கலாமா அல்லது மன்மனா இருக்கலாமா அப்படின்னு பிரமிச்சு போயிருக்கா. மாறுடா ராஜகுமாருடா, ஓ தகி மாறுடா ராஜகுமாருடா ஆதி சுகு மாறுடா பிரமிச்சு போயிருக்காள். இப்படியே மூவரும் அவளுடைய பார்வையெல்லாம் பார்த்துட்டே மிதிலா நகரத்து அரண்மனை சமீபம் வரார். மாடி உப்பிரிகையில ஜனககுமாரி ஜானகி தன்னுடைய சகிமார்கள் எல்லாம் புடை சூட வரும்படியான அரசர்களை எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே வரா. நடுநாயகமாய் வரும்படியான ராமனுடைய ரூபலாவண்யத்தை பார்த்தால் இவர் யாராய் இருக்கலாம், இவருடைய ஊர் எதுவாய் இருக்கும். காருலாவும் சீருலாவும் மிதிலையே, காருலாவும் சீருலாவும் மிதிலையில் கல்லி மாடம் தன்னில் முள்ளேன்றவர் யாரோ, இவர் யாரோ என்ன பேரோ, வந்து சேவை தருகிறார் யாரோ, இவர் யாரோ என்ன
இவ்வளவு அழகா இருக்காரே, நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னா இவரைத்தான் பண்ணிக்க போறேன், இல்லாவிட்டால் கன்னியாகவே காலத்தை கழிக்க போறேன்னு ஜனககுமாரி ஜானகி தீர்மானம் பண்ணினான். எதேச்சியாய் ராமபிரானும் கன்னியாமாடத்தின் பார்வையை நோக்கினார். இவ்வளவு அழகா இருக்கலே, இது யாரா இருக்கலாம், இவளுடைய பேர் என்னவா இருக்கும், நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னா இவளைத்தான் பண்ணிக்க போறேன், இல்லன்னா பிரம்மச்சரிய விரதத்தையே கடைபிடிக்க போறேன்னார். நம்ம எல்லாம் பார்த்துக்கொண்ட பார்வை மாதிரி அவ பாத்துக்கல, ஏன்னா நம்ம பார்க்கவே வேற. அவ பார்வையே நீ நானும் கல்யாணம் பண்ணினாத்தானே ராவணாவதான் நடக்கும், மாரீசனை வதிக்கலாங்கிற எண்ணத்தோட அவெல்லாம் பார்த்துண்டா. எண்ணறு நலத்தினால் இணைய நின்றுழி கண்ணடு கண்ணினை கப்பி ஒன்றை ஒன்று உணவு நிலை பெறாது உணர்வு முண்டிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். இப்படி ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு தீர்மானம் செய்து கொண்டார்கள். இந்த நிகழ்ச்சியில ஹரிகதாமணி மைதிலி சேகர் அவர்களை சந்திச்சு பேசிட்டு இருக்கோம். ஹரிகதை பத்தி பல விஷயங்கள் தெரிஞ்சிட்டு இருக்கோம், அண்ட் ஆல்சோ வண்டர்ஃபுல்லான ஸ்டோரிஸ் கேட்டுட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். ராமன் தீர்மானம் செய்து கொண்டது முன்னாலே போகும் விஸ்வாமித்ர மகர்ஷிக்கும் தெரியாது, பின்னாலே வரும் இளையபெருமான் லக்ஷ்மணனுக்கும் தெரியாது. மூவரும் அரண்மனை வாயிலை வந்தடைந்தார்கள். ஜனக மகாராஜனுக்கு ராமபிரான் லக்ஷ்மணன் விஸ்வாமித்ர மகாத்மா வந்திருக்கும் செய்தி கேட்டவுடனே பூஜா திரவியங்களோடு முனிவரை வரவேற்றார்கள். அப்பொழுது சதானந்தர் விஸ்வாமித்ர மகர்ஷியை பார்த்து கேட்கிறார், இவா ரெண்டு பேரும் யாரு, உங்களோட வந்திருக்கும்படியான இவா ரெண்டு பேரும் யாரு, இந்த குழந்தைகள் யாருன்னு கேட்டார். அப்பொழுது விஸ்வாமித்ர சொல்றார், சதானந்தரே உங்க அப்பாவுடைய சாபத்தால் அம்மா அகல்யை கோதம சாபத்தால் இருந்தாலே இந்த ராமனுடைய பாததூளி பட்ட விசேஷம்தான் இப்போ சாப விமோச்சனம் அடைந்து உங்க தகப்பனாரோட இல்லம் நடத்தினவரா, அவ்வளவு பெருமை வாய்ந்தவாள் என்று சொன்னார். அப்ப அவளும் வரவேற்றார். மறுநாள் ஜனக சபா மண்டபத்தில் 5000 பேர் சேர்ந்து தூக்கக்கூடிய சிவதனுசு ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. மகரிஷி கணங்கள் எல்லாம் ஒருபுறம் அமர்ந்திருக்கிறார்கள், ராஜாக்கள் எல்லாம் ஒருபுறம் அமர்ந்திருக்கிறார். நடுவில் சிவதனுசு வைக்கப்பட்டிருக்கிறது. சகிமார்கள் எல்லாம் புடை சூழ ஜானகி வேடிக்கை பார்க்கிறார். அப்ப சகி எல்லாம் சொன்னா, ஏ ஜானகி ஒன்னே கல்யாணம் பண்ணிக்கிறோங்கிற ஆசையில இந்த ராஜாக்கள் எல்லாம் இங்கே உட்காந்துருக்கா, அவளுடைய விவரத்தை எல்லாம் சொல்லிட்டே வரேன், உன் மனசுக்கு யார பிடிச்சிருக்குன்னு என்கிட்ட சொல்றியா, பெண்லாடு மனசுக்கு சம்மதம் அந்த கஜனி மனசுக்கு சம்மதம் ஐநிலோ பெண்லாடையப்புடு செலுப்பு சீதா அதி நீல வரல சஜான வகு வகுவதட அனைகானே பிரதி மாட்லாட்டுதி பணத்தியு டிக்கிதி டிக்கி ஜூட்டி திவணி தாயிலோ செவ்வணி பெண்லாடையப்புடு செலுப்பு சீதா. ஜானகி முதல்ல உட்கார்ந்துருக்கார் பாரு, ஒரு சால்வைக்கு பதிலா டபுள் சால்வை, அந்த சால்வை மட்டும் அசல் வெள்ளி ஜெருக அவர் போத்தின் இருக்கிற சால்வை டபுள் சால்வை. அந்த மகாராஜா அவனை குடிச்சிருக்காடி, ஜெத சால்வலு கப்பு கொல்ல அதடா அதடு காடு போப்போ. அது ஊர் என்ன ஊட்டி கொடைக்கானல் போல் இருக்கு, குளிர் பிரதேசம்லாம் என் உடம்புக்கு ரொம்ப ஒத்துக்காதிரி, அந்த மகாராஜா அதனால வேண்டாம் வேண்டாம் அப்படின்னா சரி போனா போயிட்டு போறது. அவர் பக்கத்துல உட்காந்துருக்காரு 10 விரலையும் 10 மோதிரம் மைனர் செயின் போட்டு உட்காந்துருக்காரு, அந்த மகாராஜா பிடிச்சிருக்கா, போடி போடி போடி. ஆபரண கடையில கண்ணாடிக்குள்ள உள்ள நகை பூரா கண்ணு காது மூக்கு எல்லாத்துலயும் மாட்டின்னு வந்து உட்காந்துருக்கு, அந்த மகாராஜா எனக்கு பிடிக்கிறது. இப்படி ஒரு ஒரு மகாராஜாவா சொல்ல சொல்ல தட்டி கழிச்சுட்டே வந்தால் நிலைமிக சியாமல மூர்த்தியா என ராமபிரானை காட்டின உடனே, அன்று நாம் கன்னியாமாடு உபரிகையிலிருந்து கல்யாணம் பண்ணிட்டா இவரத்தான் பண்ணிக்கிறது, இல்லாவிட்டால் கன்னியாவே காலத்தை கடிக்கிறது நினைச்சோமே, அந்த புண்ணிய புருஷன் அல்லவா என் பிதாவோ, 5000 பேர் சேர்ந்து தூக்கக்கூடிய சிவரச உன்னை வச்சு அதை நானேற்று உனக்கு தாண்ட வச்சிருக்காரு, ஏன் இப்படி வச்சாருன்னு யோஜனை பண்ணி பாக்குறா. ஜானகி சிறு குழந்தையா இருக்கத்தே பந்து விளையாடிட்டே இருந்தா, அந்த பந்தானது சிவரசு வைக்கப்பட்டிருக்கு எடுக்கல போய் பொட்டியில மாடி கொடுத்து அதை எடுத்துட்டாப்பான்னு கேட்டா, அம்மா நிறைய ஆட்கள் வந்தாத்தாம் அதை எடுக்க முடியும், உன்னால இப்ப அதை எடுக்க முடியாது, வேற பந்து உனக்கு நான் புதுசா வாங்கி தரேன், அதெல்லாம் முடியாதுப்பா, அந்த பந்து தான் எனக்கு வேணும், நீங்க உத்தரவு கொடுங்க நான் எடுத்துக்கிறேன், இந்த குழந்தை 7 வயசு குழந்தை எங்க போய் எடுக்க போறதுன்னு சொல்லிட்டு உன்னால முடிஞ்சா எடுத்துக்கோமாண்டார். பந்து இருக்க முடியாத இடத்துக்கு வந்தா ஜானகி, இடது கையால அப்படியே தூக்கினா, வலது கையால அப்படியே பந்து எடுத்துட்டு வந்துட்டா. இதை பார்த்தார் ஜனகன், இது பொண்ணா இது அப்படின்னா இதை கல்யாணம் வச்சு பண்ணிக்கிறவன் எப்படி இருக்கணும்னு யோஜனை பண்ணினார். இது உள்ள இருக்கும்படியான சிவரசை தூக்கி நானேற்றுவனாத்தான் இருக்கணும்னு சம்மந்தம் பண்ணினார். வேறு யாராவது முடிச்சுட்டான்னா, இதை போயிட்டுட்டே இருக்கத்தே இலங்கேசன் ராவணேஸ்வரன் ஜனகசபா மண்டபத்துக்கு வந்துட்டான், ஏ ஜனகா எனக்கு அந்த உன்னுடைய பெண் சீதையை கல்யாணம் பண்ணி கொடு அப்படின்னா, இதோ இருக்கிற சிவதரசு தூக்கினாத்தான் நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேங்கிறது உனக்கு தெரியாதப்பா அப்படின்னார். எனக்கு மாந்த சபதம், உன்னுடைய பாட்டனாரான பிரம்மா வந்தாலும் அந்த காரியத்தை பண்ணினாத்தான்னார்.
எனக்கு வில் பரம துச்சம், நவில் இருக்க விடவன் தான். ஒரு கையில தூக்க குடுத்து தூக்கி நான் தூக்க முடியல, ரெண்டு கையில குடுத்து தூக்கி நான் தூக்க முடியல, 20 கையை கொடுத்து மெதுவா தூக்கி விட்டான். தூக்கின சந்தோஷம் வேற, தூக்கி விட்டோம் நம்ம இனிமே வளைச்சு விடலாம்னு சொல்லிட்டு ஒரு கையை மெதுவா எடுத்தான். தனக்குள்ளேயே சாபாஷ்டா ராவணேஸ்வரால் தட்டின்றான். ஒரு கையுடைய பலம் போச்சா, இவன் கீழே விழுந்தான். இவன் மேல வில்லு விழுந்தது. பொறியில் அகப்பட்டா எலி மாதிரி வாழ் 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 வாழ்ல கத்தினான். எப்படியாவது அப்புறப்படுத்திருச்சேனக்கா, நான் ஒரு நாள் கல்யாண ஆசையே மனசுல நினைக்க மாட்டேன். சீதா பகினி தூ பாப்ப, சீதை என்னுடைய சகோதரி, நீ என்னுடைய தகப்பனார், நான் மனசுலேயே வைக்க மாட்டேன். அப்புறப்படுத்திருச்சேனக்கான்னா 5000 ஆட்கள் எல்லாம் தெரிவிச்சு ராவண வில்ல மேல உள்ள வில்ல மெதுவா அப்புறப்படுத்தப்பட்டது. தொடச்சிட்டு லங்கையை பார்க்க ஓட்டமா ஓடினான். இந்த ராவணேஸ்வரம் பட்ட பாட்டுல நம்ம எல்லாம் ஏமாத்துறோம்னு எல்லாரும் பேசாம உட்காந்து விட்டான். உடனே இதை பார்த்த உடனே லக்ஷ்மணனுக்கு ரொம்ப, ஒரு சத்திரியனாவது இந்த சிவசை நானடிச்சு என் பெண்ணை அடை இல்லையான்னு ஜனகர் மகாராஜா சொன்னார். உடனே கோபம் வந்துருச்சு லக்ஷ்மணன், ஏன்னா நம்ம அண்ணா இருக்கிறதே இந்த வார்த்தையை இவர் சொல்றாருன்னு சொல்லிட்டு அண்ணான்னு கருதிச்சுட்டே இருந்தான். இவன் போய் மலமல்ல வில்ல முடிச்சுட்டான, இந்த மைதிலி சீதா கல்யாணம் பண்றேன்னு சொன்னா லக்ஷ்மண கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாள்னு சொல்லிட்டு மெதுவா இந்த லட்சுமணனை சாந்தப்படுத்தி அவர செய்தார். வில்லிற்கு விடம் வந்தார் ராமன், வில்ல தூக்கினார், வில் இரண்டு துண்டாய் முறிந்தது. உலகமே பெருக்கான ஒரு சப்தம், ஓட்டமா ஓடி வந்து சீதா தேவி ஒரு மாலையை சூட்டினா. ஏன் இவ்வளவு வேலை பொறுத்தவளுக்கு கொஞ்ச நாளை பொறுக்கப்படாதான்னு கேட்டாக்க, தன்னுடைய அபிப்பிராயத்தை தன் பிதா மற்றவர்கள் எல்லாம் அறியட்டும் என்று சொல்லி அத்தனை பேருக்கு தெரியப்படுத்தினான். என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறியா பண்ணிக்கிறான்னு சொல்லி மாப்பிள்ளைகிட்ட வந்து மாமனாரான ஜனக மகாராஜர் ராமபிரான்ட்ட கேட்டார். இந்த காலத்து பசங்களா இருந்து ஆல் ரைட் மாமா, மேரேஜ் இமீடியட்டா செட்டில் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் எங்க அப்பா அம்மாவெல்லாம் பாத்துக்கலாம், விஷ் பண்ணிக்கலாம், நமஸ்காரம் பண்ணிக்கலாம், எல்லாம் வாங்கிக்கலாம், ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு அப்படின்னு சொல்லுவா. ஆனா அப்படி சொல்லல ராமன், என் பிதாவுக்கு சொல்லி அனுப்புங்க, அவர் என்ன சொல்றாலும் அது மட்டும் தான் நான் செய்வேன்னார். ஜனக மகாராஜருக்கு சீதை அனுப்பப்பட்டது. ஜனக மகாராஜன் பந்து வர்க்கங்கள் மந்திரி பிரதானிகள் பட்ட மகிழ்ச்சிகள் அனைவரும் புடை சூழ மிதிலையை வந்தடைந்தார்கள். மிதிலையை அழகாய் தேவதச்சனான விஸ்வகர்மா கல்யாண மண்டபத்தை உடனே செய்தார். தும்புரு நாரதர் கீதம் பாட, அரம்பையர்கள் நடனமாட, தேவர்கள் புஷ்பாஞ்சலி பண்ண, சுபமான முகூர்த்த வேளையிலே ராமச்சந்திர மூர்த்தி ஒரே முகூர்த்தத்தில் 4 பேருக்கு கல்யாணம் பண்ணிவிடலாமே தசரதர், எனக்கு பெண் வேண்டுமே என்றார் ஜனக மகாராஜன். என்னுடைய வளர்ப்பு பெண்ணான சீதையை ராமனுக்கும், தம்பியருடைய பெண்களான மாண்டவி சுத்திகீர்த்தி லட்சுமண சத்ருநாளுக்கும், தம்பியருடைய பெண்ணான ஊர்மிளாவை லட்சுமணருக்கும் கல்யாணம் பண்ணிவிடலாமே என்றார். அதுக்கும் சம்மதம் தெரிவித்தார். கல்யாண மண்டபங்கள் ஜோடனை செய்யப்பட்டன. தும்புரு நாரதர் கீதம் பாட, அரம்பையர்கள் நடனமாட, தேவர்கள் புஷ்பாஞ்சலி பண்ண, சுபமான மூர்த்த வேளையிலே அவரவர்கள் பக்கம் இருக்கும் மணப்பெண்கள் கழுத்திலே திருமாங்கல் எத்தி சூட்டினார்கள். அங்கே கண்ணாடி மயமா ஜோடனை செய்யப்பட்டிருந்தது. அதுல சீதையினுடைய உருவத்தை பார்த்து ராமன் பிரமிச்சு போனார். அப்போ ஜனக மகாராஜன் தட்டி எழுப்பி சீதை அந்த நகர்த்துட்டாள்னா அந்த பிரதிபிம்பத்துல அவளுடைய உருவம் தெரியாது. உங்க பக்கருக்கு இந்த சீதையை பாருங்கள். இயம் சீதா மம சுதாம் சகதர்ம சரீதவா பிரதீத ஜெயினாம் பத்ரம் தே பாணிம் கிருண்ணீஸ்வ பாணினாம் பதிவிரதாம் மகாபாகா சாயேவானுகதா சதா. இந்த சீதையை பாருங்கள், உடலே நிலையில் எப்படி தொடர்ந்து வருமோ அதுபோல தொடர்ந்து வரக்கூடியவர்கள். உங்களுடைய கஷ்டசுகளிலே பாதி பங்கேற்கும்படியான தர்மமுடையவள். அயோனிஜி பூமியிலிருந்து கண்டெடுக்கப்பட்டவள், என்னால் வளர்க்கப்பட்டவள், என் குணத்தை அனுசரிக்கக்கூடியவள். இவருடைய கரத்தை பிரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி சீதையுடைய கரத்தை எடுத்து ராமனுடைய கரத்தில் ஒப்படைத்தார். இப்படி சீதா கல்யாண வைபவம் நடந்தேறியது. லவ்லி, ரொம்ப அருமையான விஷயங்கள் எங்களோட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் இன்றைய நிகழ்ச்சியை. உங்களை இந்த பா இசை நிகழ்ச்சியின் மூலமா சந்திச்சதுல பெரும் மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். என்னை அழைச்சு வேட்டி கண்ட மேடம் உங்களுக்கும், இதில் பணிபுரியும்படியான தொழில்நுட்ப கலைஞர்கள் அத்தனை பேருக்கும், இந்த டிவி பார்க்கும்படியான ரசிக பெருமக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய சார்பிலே நன்றி கலந்த நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன். என்ன வியூவர்ஸ், இன்றைய நிகழ்ச்சியை ரசிச்சு பாத்தீங்களா? நிச்சயமா இன்னைக்கு சொல்லப்பட்ட கதைகள் எல்லாத்தையுமே நீங்க எல்லாருமே ரொம்பவே விரும்பி பார்த்திருப்பீங்கன்னு நம்புறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே பா இசை நிகழ்ச்சியில வேறொரு இசை கலைஞரின் இசை பயணத்தோட உங்களை சந்திக்கிறேன். அண்ட் ஆல்சோ வியாழன் இரவு 10 மணிக்கு மினி சினிமா நிகழ்ச்சியிலையும் சந்திக்கிறேன். அண்டில் தென் ஸ்ரீதேவி சைனிங் ஆஃப். ஹாவ் அ கிரேட் டே.